ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு வருது, எந்த நாள், தேதி வந்து முடிகிற நேரம், தொடங்குற நேரம், அப்புறம் அஷ்டமி வழிபாட்டுக்கு உகந்த நேரம், அஷ்டமி வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஏற்ப நமக்கு எதிரிகள் வந்து புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவர்களால் நமக்கு துன்பங்கள் அதிகரித்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளோட தொழிலில், வியாபாரங்களில், பல சமய குடும்பங்களில் கூட போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கும். எந்த ரூபத்தில் நமக்கு எந்த வயதில் வந்து பகைவர்கள் வந்தாலும் அவர்களை துவசம் செய்யக்கூடிய வழிபாடு பார்த்தோம் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் வழிபாடு தான் மிக சிறப்பான வழிபாடு. கால பைரவரோட திருவடியை சரணடைஞ்சவங்களுக்கு காக்கும் கடவுளாக ஈசனோட சக்தியாகவே நம்மளோட எப்பவும் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கால பைரவர் தான். நம்மளோட வாழ்க்கையில் வந்து மன தைரியத்தை உண்டாக்கவும், எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கும், புது தெம்பு பிறக்கிறதுக்கும் நம்ம வணங்க வேண்டிய ஒரே கடவுள்னு பார்த்தாலும் காலபைரவர் தான். சிவனோட சொரூபமாக இருக்கக்கூடிய காலபைரவர் பக்தர்களுக்கு வேண்டியதை எப்பவும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய கடவுள்னு கூட சொல்லலாம். நம்ம தொழில் வியாபாரம் மட்டுமில்லாமல் குடும்பத்தில் இருக்கிற பகை உணர்வை போக்குறதுக்கும், அதே டயத்தில் நம்மிட பொறாமப்படக்கூடிய சில வேண்டாத நபர்களையும் துவஷம் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காலபைரவர் தான். அவரை வளப்படக்கூடிய நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி தான் மிக மிக சிறப்பான நாள். இப்போ நீண்ட நாளாக இருக்கிற எதிரிகளோட தொல்லையிலேருந்து நம்ம நீங்கிறதுக்கும், அதே டயத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்குகள் முடிவடைகிறதுக்கும் நம்ம 21 தேய்பிரை அஷ்டமிகளில் வந்து வழிபாடு பண்ணணும், காலபைரவரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளால் எளிதாக விடுபட முடியும். தேய்பிரை அஷ்டமி நாளில் காலபைரவருக்கு சிகப்பு கலர் அரளிப்பூ மாலை சாற்றி நம்ம வழிபாடு பண்ணணும். அதே டயத்தில் நமக்கு பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா பஞ்ச எண்ணெயினால 5 அகழ்விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த 5 அகழ்விளக்குலையும் 5 விதமான எண்ணெய்கள், அதாவது என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசு நெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 5 விதமான எண்ணெயை வச்சு நம்ம 5 விளக்கில் தனித்தனியாக ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை விட்டு தனித்தீ போட்டு நம்ம தேய்பிரை அஷ்டமி தினங்கள், அதாவது 21 தேய்பிரை அஷ்டமி தினங்களில் இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கிற எதிரிகளோ வழக்குகளோ இதெல்லாம் நமக்கு முடிவுக்கு வரும். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி பார்த்தோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி மே 23 வருது. அதுவும் வைகாசி 9 திங்கட்கிழமையில் வருது. திங்கட்கிழமைனாலே சிவனுக்கு மிக உகந்த நாள், சோமவாரம் சொல்வாங்க. அஷ்டமி திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா மே 22, அதாவது வைகாசி 8 பிற்பகல் வந்து 1 நமக்கு அஷ்டமி திதி தொடங்குது. அஷ்டமி திதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா மே 23 காலை வந்து 11:34 முடியுது. அதாவது வைகாசி 9 காலை 11:34 வரைக்கும் நமக்கு அஷ்டமி திதி இருக்குது. கால பைரவரை வழிபடுறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா பகலில் வந்து வழிபட்டோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே டயத்தில் ராகு காலம் மிக சிறப்பாக நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அன்றைய தினம் நமக்கு ராகு காலம் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காலை 7:20 ஆரம்பித்து காலை 8:55 வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது. நமக்கு அன்றைய தினம் இந்த நேரத்தில் ராகு கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு நம்ம தயிர் சாதம் வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு. தேங்க்யூ.